ஸ்நேகிதிய நேர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் பாரதி, ஆப்ஸ்ட்ரிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், பாரதி ஃபர்டிலிட்டி சென்டர், மந்தவெளியில் வேலை பார்க்குறேன். நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேச போகிற டாபிக் வந்து ஐயுஐ, இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன், அப்புறம் கோவிட் வேக்சினேஷன்ஸ் பற்றி. ஃபர்ஸ்ட் வந்து ஐயுஐ பற்றி பேசலாம். ஐயுஐங்கிறது வந்து இப்போ ரொம்ப காமனாக பேஷண்ட்டே வந்து டாக்டர் எனக்கு ஒரு ஐயுஐ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஐயுஐ வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி மக்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஐயுஐயில் எவ்வளோ சக்ஸஸ் ரேட் இருக்குது, ஐயுஐ யாருக்கு பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ டாக்டர்ஸும் எல்லாருமே ஐயுஐ பண்ணி விட்டுடுறாங்க, பேஷண்ட்ஸும் எல்லாருமே ஐயுஐ வேணும்னு கேட்குறாங்க. ஏன்னா ஐவிஎஃப் போகிறதுக்கு அவங்க பயப்படுறாங்க, அது அவ்வளோ செலவாகுது, ஸோ இது சிம்பிளாக இருக்குது, இதுவே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. பட் அப்படி இல்லை, ஐயுஐ யாருக்கு பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும், அது பண்ணால் எவ்வளோ சக்ஸஸ் ரேட் இருக்குங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஐயுஐங்கிறது வந்து இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். அப்படின்னா ஆண் அடுக்கல், ஆணோட அந்த விந்து அணுக்களை எடுத்து பெண்களோட கர்ப்பவைக்குள்ளே செலுத்துகிறோம், இதுதான் ஐயுஐ. இதை வந்து அல்ட்ராசவுண்ட் வச்சுட்டு நம்ம சிம்பிளாக ஒரு கேத்தீட்டரில் ஆணோட விந்தை எடுத்து அதை க்ளீன் பண்ணி அதில் இருக்கிற நல்ல ஸ்பெர்ம்ஸை எடுத்து கர்ப்பவைக்குள்ளே செலுத்துகிறோம். இது செலுத்துறது வந்து எல்லாருக்கும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாருக்கு பண்ணணும்னா, முக்கியமாக நார்மலாக அவங்க வந்து ஒரு 1-2 வருஷம் ட்ரை பண்ணி அவங்களுக்கு வந்து கன்சீவே ஆகலை, அவங்களுக்கு வந்து எதனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டே ஆக மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல, தட் இஸ் இட் இஸ் கால்ட் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அவங்களுக்கு. இல்லை ரெண்டாவது வந்து ஆணோட அணுக்கள் வந்து விந்துகள் வந்து கம்மியாக இருக்குது, அதோட மூமெண்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அது மூமெண்ட் வந்து நடந்து யூட்ரஸ்குள்ளே போய் டியூபுக்கு போகணும், ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும். அது மூவ் பண்ணி யூட்ரஸ்லேருந்து கண்டி டக்குன்னு டியூப்குள்ளே போனால் தான் அங்கே இருக்கிற எக் அதை கேட்ச் பண்ணி ஃபர்டிலைஸ் பண்ணணும். சப்போஸ் அந்த மூமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவோம், நேராக போய் யூட்ரஸில் போடுறதுனால அது யூட்ரஸ்லேருந்து டியூபுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குங்கிறதுனால இது ஹெல்ப் ஆகுங்கிறதுனால ஐயுஐ பண்ணுறோம். இன்னொன்று சர்வைக்கல் ஃபேக்டர், இல்லை அவங்களுக்கு வந்து இந்த பெண்களுக்கு வந்து அந்த நீர் கட்டி ப்ராப்ளம் இருக்குது, கருமுட்டை சரியாக வளர மாட்டேங்குது, அதை கரெக்டாக நம்ம ஸ்கேன் பார்த்து கருமுட்டையை வெடிக்கிற வைக்கிற அன்னைக்கு நம்ம இந்த ஐயுஐ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ஐயுஐ பண்ண முடியும். ஆணோட விந்து அணுக்களே இல்லாதவங்க, இல்லை கருமுட்டையே சரியாக வளராது, கருமுட்டையே ரொம்ப குறைவாக இருக்குது, இல்லை டியூப்பில் அடைப்பு இருக்குது, டியூப்பில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, டியூப் சரியாக இல்லை, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஐயுஐயே பண்ணுறதுல யூஸே கிடையாது. ஸோ முதல்ல ஐயுஐ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டியூப் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடணும். ஏன்னா அந்த கரு குழாயில் தான் அந்த ஃபர்டிலைசேஷனே நடக்குது. சப்போஸ் இந்த கரு குழாயில் இன்ஃபெக்ஷனோ இல்லை டிபியோ இல்லை ஏதாவது ஒரு பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸோ இல்லை ஏதோ ஒரு அடைப்பு இருந்ததுன்னா ஐயுஐ பண்ணுறதே யூஸ் கிடையாது. ஏன்னா இந்த கரு குழாய் இப்படி இருக்கும், இந்த விந்து இங்கேயே நின்றுடும், இந்த கருமுட்டை இங்கேயே நின்றுடும். ஸோ இது ரெண்டுமே சேராது, இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால இது இங்கேயே சேர்ந்தாலும் இங்கேயே மாட்டிக்கிட்டு ப்ரெக்னென்சி வந்து டியூப்லே வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கு, ஒழிஞ்சு யூட்ரஸ்க்கு நவுந்து 5 நாளில் வராது. ஸோ முதல்ல டியூப் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, விந்து அணுக்கள் கரெக்டாக ஐயுஐக்கு பண்ணுற மாதிரி விந்து அணுக்கள் இருக்கா, கரு முட்டைகளும் அந்த மாதிரி வளர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இந்த ஐயுஐ பண்ணும்போது நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபாலிக்கிள் இந்த கரு முட்டை வளர்ச்சிக்காக நார்மலாக நமக்கு ஒரு முட்டை வளரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதோட சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மருந்தோ இன்ஜெக்ஷன்ஸோ கொடுத்து 2 இல்லைனா 3 கருமுட்டையை வளர வைப்போம், அதுக்கு மேலே வளர வைக்கக்கூடாது. வளர வச்சுட்டு ஐயுஐங்கிற ப்ராசஸ் பண்ணுவோம். ஐயுஐ எப்போ பண்ணுவோன்னா, கருமுட்டை வளர்ந்து ஒரு 18-20 mm சைஸ் இருக்கும் போது ஸ்கேனில் பார்த்து அந்த சைஸ் டாக்குமெண்ட் பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து அதை வெடிக்க வைக்கிற இன்ஜெக்ஷன், அதை வெடிக்க வச்சு ஒரு 36-48 hoursக்குள்ளே இந்த ஐயுஐ பண்ணுவோம். இது வெடித்த போது என்ன ஆகும்னா, அந்த கருமுட்டை வெளியில் வந்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து கர்ப்பவைக்கு பின்னாடி வந்து தேமானமாகும், அது நமக்கு ஸ்கேனில் தெரியும். அப்படின்னா நமக்கு ஓவிலேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி வச்சுட்டு ஐயுஐ பண்ணுவோம். சப்போஸ் கருமுட்டை ரொம்ப கம்மியாக இருக்குது, 4-5 தான் இருக்குது, விந்து அணுக்களும் ஒரு ஃபியூ மில்லியன்ஸ் தான் இருக்குது அப்படின்னும் போது அவங்க ஸ்ட்ரைட்டாக டெஸ்ட்யூப் பேபி ஒரு 3 தடவை ஐயுஐ ட்ரை பண்ணிவிட்டு வரலன்னா அவங்க ஸ்ட்ரைட்டாக டெஸ்ட்யூப் பேபி போகிறது தான் அவங்களுக்கு நல்லது. ஐயுஐ எத்தனை தடவை பண்ணுறது, நாங்கள் யூஸ்வலாக வந்து 1 தடவை தான் ஐயுஐ பண்ணுவோம். 2 தடவை ஐயுஐ பண்ணுறதோட 1 தடவை பண்ணுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு ஐயுஐ பண்ணாவே போதும், அந்த ஃபாலிக்கல் ரப்ச்சர் ஆயிடுச்சான்னு பார்க்குற டைமில் ஒரு ஐயுஐ பண்ணாவே போதும். ஒரு ஐயுஐக்கும் 2 ஐயுஐக்கும் ஸ்டடீஸ் நடந்ததில் வந்து 1 ஐயுஐக்கும் 2 ஐயுஐ பண்ணுறதுலையும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லைங்கிறது தான் ஸ்டடீஸ் நமக்கு சொல்லியிருக்கு.
ஸோ கரெக்டாக ரப்சர் பார்த்துட்டு ஒரு ஐயுஐ பண்ணாவே போதும். இப்போ நான் பேச போகிற ரெண்டாவது விஷயம் வந்து வேக்சினேஷன். வேக்சினேஷன் பற்றி நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க, பட் என்கிட்ட காமனாக பேஷண்ட்ஸ் கேட்குற கேள்விகளை மட்டும்தான் இந்த வேக்சினேஷன் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக ரெண்டு வேக்சின் போடணும், வேக்சின் போட்டாலும் மாஸ்க் போட்டுக்கணும். வேக்சின் போடுறதுனால பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லைங்கிறது நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் வந்தால் அந்த வேக்சின் போடுற இடத்துல வலியோ இல்லை உடம்புல வலியோ இல்லை மைல்டாக ஜுரமோ ஒரு 48 hours தான் வரும். ஸோ வேக்சின் போடுறதுனால பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட் என்ன காமனாக கேட்குறது வந்து, டாக்டர் நான் என் குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்கேன், பால் கொடுத்தா வேக்சின் போடலாமா? இது நல்ல கேள்வி ஆக்சுவலி. ஏன்னா நம்ம பால் கொடுக்கும் போது நம்ம சாப்பிட்றது எல்லாமே நம்ம குழந்தைக்கு போகுதுங்கிறதானே நம்மளோட நம்பிக்கை. ஸோ வேக்சின் போடுறதுனால அதுவும் நம்ம குழந்தைக்கு போய் அது ஏதாவது அஃபெக்ட் பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லா மதர்ஸ்க்கும் இருக்குது. நம்ம போடுற வேக்சின் வந்து ஒரு லைவ் வேக்சின் கிடையாது, அது வந்து ஒரு டெட் வேக்சின், இறந்த வேக்சின். ஸோ இந்த வேக்சின் நமக்குள்ளே உடம்புல வந்தோன்னே என்ன ஆகும்னா, நம்ம அதுக்கு ஒரு ஆன்டிபாடி, ஒரு எதிர்ப்பு சத்து தான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இது போய் என்ன பண்ணோன்னா, நம்ம பால் வழியாக போய் நம்ம அந்த ஆன்டிபாடி குழந்தைக்கு போகிறதுனால ஓரளவுக்கு அந்த குழந்தைக்கு ப்ரொடெக்ஷன் தான், ஃபுல் ப்ரொடெக்ஷன் கிடையாது, ஓரளவுக்கு அது ஒரு ப்ரொடெக்ஷன் தான். பட் கண்டிப்பாக அது குழந்தைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, குழந்தைக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் அதனால் கிடையாது. ஸோ கண்டிப்பாக பால் கொடுக்குற தாயார் எல்லாருமே வேக்சின் போட்டுக்கணும், ரெண்டு டோஸ் போட்டுக்கணும். அது ஒரு நாள் குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை 2 வயசு வரைக்கும் நீங்கள் பால் கொடுத்தீங்கனாலும் சரி, தைரியமாக போடலாம். WHO கைட்லைன்ஸ் படி இது அப்ரூவ்டு தான், எல்லா பால் கொடுக்குற தாயும் வேக்சின் போட்டுக்கணும். டாக்டர் நான் இப்போ குழந்தைக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை நான் இப்போ வேக்சின் போட்டேன், இப்போ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இந்த ப்ரெக்னென்சியை நான் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை நான் குழந்தைக்குன்னு ட்ரை பண்ணும்போது நாங்கள் கப்பில் வேக்சின் போட்டுக்கலாமா? கண்டிப்பாக வேக்சின் போட்டுக்கணும், ஆண்களும் போட்டுக்கணும் பெண்களும் போட்டுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு டெட் வேக்சின், இது வந்து ஆன்டிபாடி இம்யூன் ரெஸ்பான்ஸ், ஒரு எதிர்ப்பு சக்தி தான் க்ரியேட் பண்ணுது. இது போய் நம்மள ஆண்களோட அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோ இல்லை பெண்களோட இந்த கர்ப்பப்பையோ இல்லை எக்கையோ டியூபையோ எதுவுமே அதை அஃபெக்ட் பண்ணிக்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமனுக்கு வந்து இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த கோவிடோட ரிஸ்க் அதிகம். ஸோ அதனால் வந்து நிற மாதத்தில் குழந்தை பிறக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க இந்த வேக்சின் போட்டுக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு தடுப்பு மாதிரி இருக்கும், அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் சரி, குழந்தைக்கு பிளான் பண்ணுறவங்களும் சரி, கண்டிப்பாக வந்து வேக்சின் போட்டுக்கணும். இப்போ ப்ரெக்னென்ட் ஆகி நம்மளுக்கு கோவிட் வந்துச்சுன்னா அப்போ போய் நம்ம நிறைய மாத்திரைகள்லாம் எடுத்துக்க முடியாது, அதனால வேக்சின் கண்டிப்பாக போட்டுக்கணும். குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களும் சரி, குழந்தைக்கு பிளான் பண்ணுறவங்களும் சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் சரி, கண்டிப்பாக 2 dose ஆஃப் வேக்சின் போட்டுக்கணும். நான் இப்போ உங்ககிட்ட பேசின டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மீண்டும் இன்னொரு நல்ல டாப்பிக்கோடு நான் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.